ஹாய், வெல்கம் டு விலாஸ் விஷயத்தா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட இன்றைக்கான டாபிக் உள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு வாரமாக நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் இப்போ போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தால் அது உங்களுக்கே என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பெரிய வேலை அப்படின்றது. ஸோ அதனால் இன்னிலிருந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ரெகுலராகவே. ஸோ ரெகுலராகவே பிஎஸ்டி வினோத் சோஷியல் டாக்க பாருங்கள். பிஎஸ்டி வினோத் சோஷியல் டாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வினோத் சோஷியல் டாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டிவ் நேபர்ஸ் லெட்டிவ்னு சொல்லிட்டு பிஎஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்க, இன்றைக்கான டாபிக் என்னென்னா ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். என்னடா அது ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்றது ஒரு பெரிய பெரிய ஒரு ஜெயிண்ட்னு சொல்லலாம். ஒரு பிரிட்டிஷ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அது மல்டிநேஷனல் இண்டஸ்ட்ரி, அது எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்றவங்க வந்து ஸ்வீடனும் பிரிட்டிஷும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து என்ன, ஏன் இதை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இவங்க வந்து கொரோனா வைரஸ்க்கான ஒரு வேக்சினை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வேக்சினா என்ன, இன்ஜெக்ஷனா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வேக்சின் அப்படின்றது எதனா ஒரு நோய் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்னா அதை வராமல் தடுக்கிறதுக்கு பேர் வேக்சின், வந்தப்பார் நம்ம போடுறதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்க, வேக்சின் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ இவங்க வந்து ஆஸ்ட்ராசெனிகா வந்து AZD1222 அப்படின்ற ஒரு வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து முதல்ல வந்து 120 பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பண்ணதில் இட்ஸ் மைட் நாட் ஒர்க், பட் என்னென்னா இதை வந்து உயிரை வந்து சேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். என்னென்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இன்ஜெக்ஷனை போட்டோம்னா அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து வராமல் பாதுகாக்கிறதுலாம். இது இதுவே போதுமே, இதே எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஒரு 3 கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. என்னென்னா தயாரிக்கிறதுக்கு இந்த இவங்க வச்சுருக்கிற இந்த மருந்தை வந்து இந்த மருந்தை இவங்களுடைய ஃபார்முலாவில் தயாரிக்கிறதுக்கு 3 கம்பெனி கூட இவங்க கொலாபரேட் பண்ணுறாங்க. என்ன கம்பெனினா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி அப்படின்னு சொல்லலாம். சிபினா கோலேஷன் ஆஃப் எபிடமிக் பியர்னஸ் இனோவேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியும், ரெண்டாவது கவி அப்படின்ற ஒரு வேக்சின் அலையன்ஸ் கம்பெனியும், மூணாவது சைனா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இந்த கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. என்ன கொலாபரேட்னா இவங்க கொடுத்த அந்த ஃபார்முலாவை தயாரிக்கணும், அந்த மருந்தை வந்து வேக்சினை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் சொல்லலாம் இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன ஒப்பந்தம், எவ்வளோ நாளில் வந்து தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட $100 மில்லியன்க்கு 400 மில்லியன் டோசஸ் வந்து இவங்க வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிளான் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு 2 மில்லியன் டோசஸ்க்கான ஒரு வேக்சினை செப்டம்பருக்குள்ளே இவங்க ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுக்கான மாதிரி இந்தியா கிட்டையான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்த சை அப்படின்றவங்க கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த ஆஸ்ட்ராசெனிகா. ஸோ இவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தில் இவங்க இதுக்குள்ளே ரெடி பண்ணி இந்த மாதிரி மருந்துகளை வந்து செப்டம்பருக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த கம்பெனி, இந்த பிரிட்டிஷ் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து வாலண்டியர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டை தவிர்த்து பிரேசிலில் மிட் ஜூனில் என்ன பண்ண போகிறாங்க இதே மாதிரி மெடிசனை வந்து செக் பண்ண போகிறாங்க. அவங்க நாட்டு வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சோதனை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க இந்த சைக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைன் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, லோ அண்ட் மிடில் கண்ட்ரீஸ்க்கு வந்து இதை போய் சேரணும். ஏன்னா ரொம்ப ஏழ்மையான கண்ட்ரியும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் இல்லை, பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க போய் சேரணும்னா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்க, இது வரைக்கும் இப்போ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் இவங்க கண்டுபிடிச்சி இவங்க வந்து தயார் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் கொரோனா வைரஸை பற்றி பீதி யாரும் கலப்பாதீங்க, எல்லாத்துக்குமே வந்து பெட்டு எல்லாமே வந்து இருக்கீங்க, ஸோ அதை பற்றி வந்து எதுவுமே வந்து பொய்யான ஒரு செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் வந்து இப்போ தான் வந்து கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் 10th எக்ஸாம் வந்து தள்ளி போக நினைக்கிறேன். ஏன்னா வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு தடை போட்டிருக்காங்க. என்னன்னா, கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசு, இந்த மாதிரி June 30 வரைக்கும் லாக்டவுன் வரும்போது நீ எப்படி வந்து எக்ஸாம் நடத்துவீங்க 10th, அது June 15 சொல்லியிருக்கீங்க, எப்படி ஏன் வந்து பசங்களோட உயிர் மேலே வந்து உங்களுக்கு அக்கறை இல்லையான்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க ஹைகோர்ட் யாருக்குன்னா தமிழக அரசு மேலே. அவங்க இன்னைக்கு 2:30 சப்மிட் பண்ண சொன்னாங்க, 2:30 சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விரிவான அறிக்கையை வந்து வரும் 11 தேதிக்குள்ளே வந்து சப்மிட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ ஒரு நியூஸாக வந்து வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது டெத் ரேட்ன்றது கம்மி தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட சொல்லலாம். ஆனால் இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து ஜூன் இப்போ ஸ்டார்டிங்கில் 70,000 பீப்புள் பாதிக்கப்படுவாங்க, கிட்டத்தட்ட 150 பேர் இறந்து போவாங்கன்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருந்தது வந்து கரெக்டாகவே மேட்ச் ஆச்சு. இப்போ இவங்க கொடுத்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 15
சென்னையில் 17,000 பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க, அதில் 1,500 பேர் இறந்து போவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நானாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு, தயவு செஞ்சு கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள், முகக்கவசத்தை போட்டுட்டு வெளியே போங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஏன் மாஸ்க் வந்து அணிகிறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஏன் மாஸ்க் அணிலாம் அணிஞ்சால் வந்து கொரோனா வைரஸ் உள்ள போகாதா வராதா, என்ன பேசும்போது வராமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சில பேர் வந்து கேட்டிருப்பீங்க. அதனால் நிறைய பேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இருக்கும். ஏன் மாஸ்க் போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கை நம்மளே அறியாமல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாயில் கை வைக்குமா மூக்கில் கை போகுமா, நம்மளே அறியாமல் இந்த கை போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், மாஸ்க் அணிவோம். மாஸ்க் அணிஞ்சால் நம்ம வந்து கையை மூக்குக்கும் கொண்டு போக மாட்டோம், வாய்க்கும் கொண்டு போக மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம எதனால் நம்மக்கிட்ட தெரியாமையே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அசிம்டமேட்டிக் கொரோனா வைரஸ் தான் அதிகமாகவே இருக்குது, சிம்டமேட்டிக்கு இல்லாமல் அசிம்டமேட்டிக் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சிம்டமே இல்லாமல் கொரோனா வைரஸ் உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நம்ம வந்து கையை வச்சுட்டு எங்கன்னா வச்சு தொடரும்போது அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நான் சோஷியல் டாக்கை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத். பை பை, குட் நைட்.